வணக்கம் நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து நீங்க நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி, நான் வந்து பூனால வந்து செல்போன் அடிக்ஷன்ல இருக்கிற உங்களை வந்து எப்படி மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் ஹாஸ்பிட்டல் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வந்து செல்போன் அடிக்ஷன்னால பூனால வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்னன்னா பூனா ரிசர்ச் சென்டர். செல்போன் யூஸ் பண்றதுனால என்ன பிரச்சனைகள் வந்து வருதுன்னா, நம்ம மூளையில இருக்க நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்குது, அது ஒரு பிரச்சனை. வந்து ரெண்டாவது என்னன்னா, வந்து கண்பார்வை வந்து மங்களா தெரியும். நைட் வந்து செல்போனை யூஸ் பண்றதுனால ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்க தொடர்ச்சி செல்போன் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணை வந்து பாதிக்க போறோம். வந்து மூணாவது வந்து கண் பார்வையே வந்து போயிருது வந்து செல்போன்னால. வந்து அது மட்டும் இல்ல, சராசரி வாழ்க்கைக்கு வந்து அவங்க போக முடியாம வந்து அவங்க செல்போன்ற உலகத்துக்குள்ளே வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. வந்து அந்த அடிக்ஷன்ல இருந்து மீட்டு கொண்டு வரதுக்காக தான் பூனால வந்து பூனா ரிசர்ச் சென்டர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்காங்க. வந்து அதாவது அங்க அந்த ஹாஸ்பிட்டல் என்ன செய்வாங்க, வந்து ஃபர்ஸ்ட் செல்போனை வாங்கி வச்சிருவாங்க. பேஷண்ட் அட்மிட் பண்ணிட்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா, வந்து அவங்கள வந்து மறுவாழ்வு வந்து கொண்டு வருவாங்க. எப்படின்னா, வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த செல்போன் அடிக்ஷன்ல இருந்து அவங்களை மீட்டு என்ன செய்யறாங்கன்னா, வெளியே எப்படி வேலைக்கு போறது, வந்து எப்படி வந்து நம்ம வந்து பழகணும் மத்தவங்கிட்ட, வந்து வெளி உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து சொல்லித்தராங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்துக்குள்ள போயிடறாங்க. வந்து ஏன்னா மனநோயும் வந்து வருது, இந்த செல்போனை யூஸ் பண்றதுனால மனநோய் பிரச்சனையும் வருது. அந்த மனநோயில இருந்து மீட்டு கொண்டு வர்றாங்க வந்து அந்த பூனால இருக்க அந்த ரிசர்ச் சென்டர் ஹாஸ்பிட்டல்ல வந்து நண்பர்களே. வந்து அதாவது செல்போனை வந்து எப்படின்னா, வந்து செல்போனை வந்து தொடர்ச்சி நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம மூளையில இருக்க நரம்பு மண்டலம் வந்து பாதிக்குது. நரம்பு மண்டலம் பாதிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, வந்து சில டைம் ஞாபகம் மறதி வந்தது, கண் பார்வை வந்து போயிருது. வந்து அதுக்கடுத்து வந்து கண்ணு வந்து வலிக்கும். நீங்க செல்போன் யூஸ் பண்றப்ப என்ன வந்து கண்ணு வந்து வலிக்கும். கண்ணுல வந்து கண்ணு வந்து ஒரு திசு மாதிரி, திசுன்றது வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கிறப்ப வந்து வலிக்கதான செய்யும். வந்து அதனால அந்த கண் நீங்க உடற்பயிற்சி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தசை எப்படி வலிக்கும், அதே மாதிரி செல்போன் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கண்கள் வலிக்கும். கண்கள் வலிக்கும் வந்து இந்த அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, வந்து செல்போன் வந்து கொஞ்ச நேரம் யார் மெசேஜ் அனுப்பினாலும் கொஞ்ச நேரம் மெசேஜ் இல்ல வந்து ரிப்ளை கொடுத்துருங்க. அப்புறம் செல்போனை யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் தூரத்துல பாருங்க, உங்க கண்ணை வச்சு தூரத்துல பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். வந்து அதுக்கடுத்து என்ன செய்யறீங்க, நைட்டு நேரம் வந்து செல்போனை வந்து நீங்க பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த கண் பார்வை பிரச்சனை வரும் கண்டிப்பாக. வந்து அதனால இரவு நேரம் செல்போன் யூஸ் பண்ணாங்க. இரவு நேரம் செல்போன் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுனா, வந்து கண்கள் வலிக்கும், தலை வலிக்கும், வந்து காலையில எந்திரிக்க முடியாது, உடல்கள் ரொம்ப வலிக்கும். வந்து நல்லா நம்மளால எந்திரிக்க முடியாது, தூக்கத்துல நம்மளால எந்திரிக்க முடியாது, லேட்டா எந்திரிப்போம். வந்து லேட்டா எந்திரிச்சாலும் உடம்பு வந்து ரொம்ப வலிக்கும். வந்து அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னா, கரெக்டா ஒரு டைம் வச்சுக்கோங்க. இந்த செல்போன் இந்த டயத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ண ஒரு 10 மணிக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நெட் ஆஃப் நம்ம தூங்கிடலாம். இந்த பழக்கத்தை நீங்க டெய்லி வந்து நீங்க வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை கோளாறு, இந்த கண் வலி, இது எல்லாத்துலயும் வந்து ஓரளவுக்கு நீங்க ரிலீஃப் ஆகி வந்துடலாம். வந்து அதனால செல்போனுக்கு வந்து அடிமையா இருக்காங்க. செல்போனை வந்து இரவு நேரம் பயன்படுத்தாங்க வந்து கண்களுக்கு வந்து நல்லது இல்லை. வந்து இதை பத்தி டாக்டர்ஸ் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அதுக்கடுத்து வந்து என்னன்னா, வந்து செல்போன் யூஸ் பண்றதுனால என்னன்னா, வந்து அந்த ரேடியம் ரைஸ் வந்து நம்ம மூளை வந்து பாதிக்குது. வந்து செல்போனை பக்கத்தை வச்சு தூங்காதீங்க, அலாரம் வச்சாலும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தூங்குங்க. வந்து செல்போனை வந்து யூஸ் பண்றதை வந்து பயன்படுத்திக்கோங்க. வந்து சிறிது நேரம் வந்து செல்போனை பயன்படுத்திக்கோங்க. வந்து ரொம்ப நேரம் செல்போனை வந்து பயன்படுத்த வேண்டாம் நண்பர்களை. வந்து செல்போனால வந்து பல ஆபத்துகள் வந்து இருக்குது, பல வகையில வந்து மனம் பாதிப்பு வந்து ஏற்படுது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து செல்போன் எல்லாம் கொடுக்குறாங்க வந்து பெற்றோர்கள், வந்து அம்மா அப்பா வந்து செல்போன் வந்து கொடுக்குறாங்க. அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கண்பார் மூலையில இருக்க நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்குது. வந்து அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கண்பார்வை வந்து கோளாறு வந்து அவங்க சின்ன வயசுல வந்து கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகுது. வந்து ஏன் அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க பிள்ளைங்க வந்து வளர்ந்த முறை காலேஜுக்கு போற பிள்ளைங்கனாலும் சரி, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கனாலும் சரி, வந்து ஸ்ட்ரிக்டா வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு பட்டன் போனை வாங்கி கொடுங்க. வந்து தயவு செஞ்சு ஆண்ட்ராய்டு போன் வந்து வாங்கி கொடுக்காங்க. வந்து ஆண்ட்ராய்டு போன் வந்து ஒரு பக்குவ ஸ்டேஜ்க்கு அவங்க வந்த முறை அவங்க லைஃப்ல வந்து அவங்க சரியா இருக்கிறப்ப வந்து அவங்களே ஆண்ட்ராய்டு போன் வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து அவங்களுக்கு தெரியும் வந்து எப்படி வந்து நம்ம செல்போனை யூஸ் பண்ணணும், கண்ட்ரோலா யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கோம். வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இதை நீங்க பெற்றோர்கள் செஞ்சாலே போதும். வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்ன பிள்ளைங்க வந்து நல்லா வளருவாங்க, ஆரோக்கியமா வளருவாங்க. வந்து எந்த மன பிரச்சனையும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து சின்ன குழந்தைகளுக்கு வராத நண்பர்கள். வந்து இன்னைக்கு பூனால இருக்க ஹாஸ்பிட்டல் பத்தி நான் சொல்லிட்டேன், ரிசர்ச் சென்டர் ஹாஸ்பிட்டல் பத்தி நான் சொல்லியிருக்கேன். வந்து ஏன்னா அந்த அங்க மட்டும் பூனால் மட்டும் வந்து பேஷண்ட் அட்மிட் ஆக மாட்டாங்க. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க எல்லாரும் வந்து அங்க செல்போன் அடிஷன்ல இருக்கிறவங்க வந்து பேஷண்ட் அனுப்பிச்சுடுறாங்க. அனுப்பிச்சு விட்டு வந்து அந்த அடிஷன்ல இருந்து மீட்டு கொண்டு வர வைக்கிறாங்க. வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து பூனால வந்து ரிசர்ச் சென்டர், பூனா ரிசர்ச் சென்டர் ஹாஸ்பிட்டல் வந்து. அதனால வந்து செல்போனை வந்து அடிமையா, செல்போனுக்கு அடிமையா இருக்காங்க. வந்து செல்போன் நம்மளுக்கு அடிமையா இருக்கணும். வந்து இதுதான் உண்மை நண்பர்களை. வந்து என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வந்து நன்றி, வணக்கம்.